भद्रगोविंदनाम संकीर्तनम श्री अद्भुतान वेणुगोपाल स्वामी परमानुग्रह विशेष प्रति वर्ष जन्माष्टमी महोत्सव वैभवते पल वर्ष श्रवण पड़कूर परम भाग्यम भाग्यम कल उत्तम गुण संगीर्तन वैभव कदा श्रवणते अनुभविक भाग्यम सन्िधान कन्माष्टमी कृष्ण नम्लोड चेर वेणुगोपालन अलगान अहंकार नमक अनुग्रह पड़े प्रति वर्ष गुरुवायूर क्षेत्र भट्टत्रीयन तलयसु कटानो अल अवतार दिन श्रवण पड़कूर भाग्यम अनुग्रहिकूड़ परम भाग्य वर्षा वर्षम श्रवण पड़को कल तव कदामृतम तत्व जीवन कविमीतम कलि कलमशापकम श्रवण पड़कूर भाग्यम उलको उयर्द भाग्यशालिकावन धारियान पात पात अनुभव आनंद पड़ रहा वो कारण श्रीनिवासन भगवान वसुदेव सुतम उत्तम नोगिणी नक्षत्रम अष्टमी तिथि
அந்தகாரமான இருட்டு ராத்திரி 12 மணிக்கு தேவகி அம்மாவுடைய கர்ப்பத்திலே பிரப்தே சத்தமே கர்ப்பதம் அதிபத உத்ப்ரேரணன்மாய ஜகம் நீ தேகே மாதவ ரோகிணியோ துவபிபோ சச்சித் சுகைகாத்ம ஜகம் தேவக்யா விவரம் விவிசித விபோ சூயமான சுரைகி கிருஷ்ண கம்சன் சிறைச்சாலையில் அடிச்சான். ஏழாவது ஆதிசேஷனே பலராமனாக வசுதேவனுடைய மற்றொரு பத்னியான ரோகிணியினுடைய கர்ப்பத்தை போய் அங்க நந்தகோகுலத்தில் அவதாரம் பண்ணி கண்ணனுடைய வருகைக்காக காத்திருக்கார். யோக மாயைய கண்ணன் கூப்பிட்டார். யோகமாயியான நீ போய் பாலாம்பிகையாக எனக்கு முன்னாடி நந்தகோபர யசோதை தம்பதிகளுக்கு நீ அங்க பொண்ணா பிறந்து காத்துன்னு, நான் இங்க எட்டாவது குழந்தையா பிறந்து வசுதேவன் தலைமையில ஏறிந்து நேர அங்கிருந்து நந்தகோபுரத்துக்கு வருவேன். அப்போ எனக்கு பதிலா நீ குழந்தை எட்டாவது வந்தாச்சுன்னு கணக்கு காட்டுறதுக்காகவும், எட்டாவது குழந்தை ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்துருக்கடா, அதை நீ தேடுன்னு கம்சனுக்கு இருக்கிற விஷயத்த சொல்றதுக்காகவும் நீ நந்தகோபுரத்திலேருந்து கிளம்பி அவர் மேல ஆரோபிச்சு நீ நான் பிறந்த ஜெயிலுக்கு வந்துடலாம்னு இத்தனை ஏற்பாட முன்னாடியே பண்ணிட்டு தேவகையனுடைய கர்ப்பத்துக்குள்ள கண்ணன் உள்ள பிரவேசம் பண்ணான். 8 மாச காலம் ஆச்சு. உடனே 8வது மாசம் ஒரு நாள் ரோகிணியும் அஷ்டமியும் சங்கிரமிக்கக்கூடிய ஸ்ரீ ஜெயந்தி சமயத்துல அர்த்தராத்திரி வேளையில இன்னைக்கே நம்ம அவதாரம் பண்ணிடுறோம். இன்னைக்கே தேவகி அம்மாவுடைய கர்ப்பத்திலேருந்து நம்ம பிறந்துடணும்னு தீர்மானம் பண்ணி என்ன பண்ணா, அர்த்தராத்திரி 12 மணிக்கு சுவாமி அப்படி நேர தேவகி கர்ப்பத்துல எழுந்து உட்கார்ந்தானா 8 மாச சிசு அவதாரம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணியாச்சு. பண்ண வேண்டியதான என்ன பகவான் பண்ணலையாம். பாகவதத்துல சுகபிரம்மம் சொன்னார், கண்ணை மூடிண்ட கிருஷ்ணன் வைகுண்டத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய அத்தனை ஆபரணங்கள் ஆயுதங்கள் சங்கு சக்கரம் கதை கட்கம் சார்க்கம் எல்லாத்தையும் உடனே முதுராபுரிக்கு வாங்கும். மதுராபுரியில தேவகி அம்மாவுடைய கர்ப்பத்துல இருக்கக்கூடிய என்னோட கைகள்ல நீங்க வைகுண்டத்துல எந்தெந்த இடத்துல இருப்பேனோ அந்தந்த இடத்துல வந்து உட்கார்ந்து உத்தரவு போட்டான். அது மாத்திரம் இல்ல, வைகுண்டத்துல இவருக்கு 36 முழம் இவருடைய வஸ்திரம் அந்த பீதாம்பரம், அந்த 1.5 முழமா சுருக்கின்னு வந்து தான் இடுப்புல சுத்திக்க சொல்லி வஸ்திரத்துக்கு கூட உத்தரவு போட்டான். தபஸ் பண்ணி அடைய வேண்டிய வஸ்து என்னவோ அந்த வஸ்து பரம சுலபனாக இப்ப நமக்கு ஜெயில் சிறைச்சாலையில மதுராபடியில தரிசனம் கொடுக்க போறாங்க என்று ரிஷிகள்லாம் வந்துட்டான். அதனாலதானே இந்த அமிர்தம் இருக்க இந்த சிரவணம் அப்படின்றது இவ்வளவு சிரமத்திலையும் வேணுகோபால சுவாமி தேவஸ்தானத்துல கிட்டத்தட்ட இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற கிருஷ்ணாவதாரம் வந்து 38வது வருஷமா கிருஷ்ண ஜெயந்தி இன்னைக்கு இந்த கிருஷ்ண ஜனனத்தை இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கேன். முன்னாடி பெரியவர் கணபாடிகள் இங்க இருந்தார், அப்ப இந்த மண்டபங்கள்லாம் கிடையாது. 30-35 வருஷத்துக்கு முன்னாடி சங்கல்பம் நடந்துருக்கும் அர்ச்சனைக்கு, அப்ப வந்து மைக் இல்லாம இருக்கிறவாளுக்கு சங்கல்பம் பண்ணிட்டு உள்ள அர்ச்சனை நடந்துட்டு இருக்கோம். அந்த 1 மணி நேரம் கிருஷ்ண ஜனனம் ராத்திரி 11 மணி வரைக்கும் அப்ப உபன்யாசம் நடக்கும். 12 மணிக்கு உபன்யாசம் முடிஞ்சேன்னா அங்க பாலாபிஷேகத்துக்கு ஆரம்பமாகும். அப்ப அந்த சவணம் விடக்கூடாதுன்னு இந்த ஒரு சன்னிதானத்துல இந்த கிருஷ்ண ஜெயந்தி இன்னைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. இத்தனை பேர் உட்காந்து சவணம் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் கிருஷ்ண ஜனனம் தெரியும், கிருஷ்ணன் எப்படி அவதாரம் பண்ணான்னு தெரியும். இருந்தா கூட அப்பொழுது அப்போது அப்பொழுதுக்கப்போது தித்திக்கும் என் ஆறா அமுதனின்னு ஆழ்வார் கொண்டாடுவார். பகவ சிரவணத்துக்கோ எம்பெருமானுடைய சேவைக்கோ ஏதாவது ஒரு அலுப்பு ஏற்படுமான்னா அலுப்பே ஏற்படாமா, கேட்ட கதையாகவே இருந்தா கூட கேட்க கேட்க அப்போதைக்கு அப்போது புதுசா கேட்கிற மாதிரி இருக்கும். சுவாமியோட தரிசனமும் அப்படித்தான். அதாவது கிருஷ்ணன் எப்படிப்பட்டவர்னா பரமாத்ம ஸ்வரூபம் தவகி பசுபரூபி தொங்கி சாட்சாத் பரமாத்மான, சாட்சாத் பரமாத்ம ஸ்வரூபம் பசுபரூபியாக கீழே இறக்கினதோடு மட்டுமில்லாமல் எல்லாரோடையும் கலந்து பழகி கர பதரவ தேவம் தேவபுத்திர அவதாரே ரூபாயிரப்பா, வேற எந்த அவதாரத்துக்கும் இல்லாத ஒரு பெருமை இந்த அவதாரத்துக்கு என்னன்னா கண்ணன்னு கூப்பிட்டா போறோம், கிருஷ்ணான்னு கூப்பிட்டா போறோம், உள்ளங்கை நெல்லிக்கனியாக வந்து உட்காரக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபம் யாருன்னா கிருஷ்ணன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு
சுவாமி கிருஷ்ணனாக நந்தகோகுலத்தில் அதாவது ஆண்டாள் சொன்னால் இல்லையா ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிடவில் ஒருத்தி மகனாய் உழைத்து வளர தனிக்கு நானாகி தான் தீங்கிறன் என்ற கருத்தை பிழைப்பிட்ட நஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் என நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரகிருதியாக திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்துன்னு கிருஷ்ணாவதாரத்துக்கு அழகான ஒரு பலஸ்ருதியும் சொன்னா அந்த பாசுரத்துல அஷ்டமி தினமான உயர்ந்த தினத்துல வேணுகோபாலனோடு கூட சரித்திரத்தை சிரவணம் பண்ண உங்க உத்தரோத்தர ஹிருதயத்திலும் நித்தியவாசம் பண்ணி பிரதிசது பரம ஆனந்த சந்தோக லட்சுமி பொருத்தமாம் ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம்னு உயர்ந்த ஐஸ்வர்யங்களையும் லக்ஷ்மி கடாட்சங்களையும் ஆயுர் ஆரோக்கியத்தை சௌக்கியத்தையும் அனுகிரகம் பண்ணுவார்கள் பலஸ்ருதியோடு கூட கல்யாண ரூபாய கலோஜனானாம் கல்யாண தாத்ரே கருணாசுதா கோவிந்தா ஹரே கிருஷ்ணா